யாரோ ஒருத்தர் கை தட்டினாலும் தப்புன்னு நிறுத்திட்டாரு. நான் வரும்போது எனக்காக கை தட்டிய அந்த 1, 2, 3, 4 எல்லாருக்குமே வணக்கம். ப்ரொட்டஸ்ட் சிங்கல்னால இன்னைக்கு வந்து மார்னிங் ஆனால் வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, ஈவினிங் ஆனால் வின்ஸ்அப்பில் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இயக்குனர் முரட்டு சிங்கல் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் நான் கொடுத்துட்றேன். என்ன தான் நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதனால் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாது. ஆனால் இந்த நாய் நிறைய சீனில் உட்காந்துருக்கு படத்தில். லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கடலுன்னா நண்டு, இனிமேல் முரட்டு சிங்கல் தான் ட்ரெண்டு. வந்துடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் கோமாளி பண்ண முன்னாடியே நான் பப்பி பணம் சைன் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் நட்டு சார் ஃபார் திங்கிங் தட் ஐம் ஆப்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம்க்கு ஐ டோன்ட் நோ என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, உங்களே சொல்லணும். அவ கூட நான் ரொம்ப வி ஆர் ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த ஹோல் டைம் விவ் நெவர் ஃபாட், விவ் நெவர் ஹேட் அன் ஆர்கியூமெண்ட், we've never ever had anything bad between both of us, and I think that chemistry you will all see on screen. So inga vandu press and media ku vanakkam nu sonna neenga thalaiyile kottuvinga theriyum appo nee yaarra nu kepinga ena na unga kuda inga ninna da romba romba adhigam enga ungitta unmai solren evval neram ungala yaamaatiten neenga enna sonningalo adhe daanga paper la eludhi koduthirukken appadina thalai ora mandi saayam neram un seelaiyaadudhe nenja maadudhe okay adutha unna konjam solunga அப்படியே உட்காந்துருக்கேன் ஸ்கூல் போய் ஹோம்ஒர்க் முடிக்காத மாதிரி. ஓ நீ வந்து அடுத்து என்ன சீரியஸ் சொன்னால் அதை அப்படியே திருப்பி எழுதி ஏமாற்ற முடியும். அப்புறம் அந்த இடத்துல எழுதிட்டீங்களா? இல்லை தெரியும், அது சின்ன இதாகிடுச்சு, நீங்கள் வாங்கலாம் சேர்ந்து எழுதிடலாம் அப்படின்னு. நீ பேசா நோடி என்னை கொல்லும்படி இப்படி வேஷம் போடுது, என்னை கட்டி அழுது எப்படி அது ஒரு பண்ணல. ஜேவி டிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். யாரோ ஒருத்தர் கை தட்டினாலும் தப்பு நிறுத்திட்டாரு. நான் வரும்போது எனக்காக கை தட்டிய அந்த 1, 2, 3, 4 எல்லாருக்குமே வணக்கம், ரொம்ப நன்றி. உண்மையிலே முரட்டு சிங்கல்னால இன்றைக்கி வந்து மார்னிங் ஆனால் வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, ஈவினிங் ஆனால் வின்ஸ்அப்பில் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இயக்குனர் முரட்டு சிங்கல் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் நான் கொடுத்துட்றேன் உண்மையிலேயே. ஏன்னா முரட்டு சிங்கல் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். எல்கேஜி கோமாளி பப்பி கண்டிப்பாக ஒரு ஆற்றிக்கு இட்டு கிடைக்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் ஒரு காமெடி போர்ஷனு. படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் வந்து ஸ்மோக்கிங் கார்டு போடுறாங்களோ இல்லையோ நம்ம யோகி பாபு சாரை போட்டுருக்காங்க படத்தில். அந்தளவுக்கு வந்து எல்லா படத்துலேயும் இருக்கார். இந்த படத்தில் ரொம்ப ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு எமோஷ்னலாக கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஒரு யோகி பாபுன்றது யோக பாபுன்னு சொல்லலாம் அவரை. அந்தளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருக்காரு படத்தில். அப்புறம் நம்ம ஹீரோ வருண் சாரை பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப நல்ல ஒரு யங் அவர், ஜாலியான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு படத்தில், சூப்பராக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் கூட ஒரு நாய் வந்து படத்தில் நடிச்சிருக்கு. கண்டிப்பாக இனிமேல் யாருமே நாயின்னு திட்ட மாட்டீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு நாய் வந்து நல்லா நடிச்சிருக்கு. இப்போ என்னதான் நாய் நன்றி உள்ளதாக இருந்தாலும் அதெல்லாம் தேங்க்யூன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் பார்த்தா நாய்க்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். அந்தளவுக்கு நாய் நல்லா பண்ணியிருக்கு. என்னதான் நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதனால் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாது. ஆனால் இந்த நாய் நிறைய சீனில் உட்காந்துருக்கு படத்தில், வித்தியாசமாகலாம் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு லவ் சப்ஜெக்டாக படம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காதலில் வந்து தோல்வி இருக்கும், ஆனால் இந்த காலத்தில் காதலில் தோல்வியே கிடையாது, காதல் சக்ஸஸ் தான், ஆனால் கல்யாணத்தில் தோல்வி ஆகிடுது. அந்த மாதிரி இங்கே போயிட்டு அங்கே நின்றுறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த மாதிரி இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடிலாம் வந்து காதலுங்கிறது வந்து மேரேஜ் வரைக்கும், ஆனால் இப்போ காதலுங்கிறது காலேஜ் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேலே யாரும் பண்ணுறது இல்லை. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி இப்படி போயிடுறாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க காதலை பற்றி. அப்புறம் நான் என்னை பற்றி சொல்லுவேன், நான் ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருக்கேன் ஜாலியாக, அதை நீங்களே பாருங்கள். படம் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு காமெடி படமாக இருக்குது, அது இல்லாமல் ஒரு மெசேஜும் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கடலுன்னா நண்டு, இனிமேல் முரட்டு சிங்கல் தான் ட்ரெண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு. முதல்ல கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடுவேன். என்னை அங்கே ஆட விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா அந்த நட்பில் தான் ஜேமியும் அஸ்வினோட நட்பு எனக்கு கிடச்சிது. நான் அதை தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் இந்த படத்தோட. ஸோ பிக் 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 தேங்க்ஸ் டு தட் சார். ஜேமி வருண் அவரை வந்து ஜேமின்னு தான் கூப்பிடுவோம். அவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து அவர் பேட்டிங் வந்தாவே பயந்து ஓடிடுவோம். ஏன்னா அவர் அப்படியே மூவ் பண்ணி ஒரு ஷாட் ஒன்று பயங்கரமாக அடிப்பார், யாராவது மூஞ்சில் பட்டுருமான்னு பயந்தே ஓடிடுவோம். அந்த அளவுக்கு அவர் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பர்சன்.
அது வந்து இந்த படத்தில் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு புது ஆக்டர் அந்த படம் ஃபுல்லாகவே அதை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காரு. நான் நிஜமாகவே வந்து ஜெய்மி இந்த வருண் வந்து இந்த படத்தில் வந்து இந்த அளவுக்கு நடிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் ஒரு சீக்வன்ஸே இருக்குது, ஒரு 3-4-5 மினிட்ஸ் சீக்வன்ஸே இருக்குது, நான் ஸ்டாப்பாக நடிக்கிறது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம். நிறைய இடத்துல வந்து நம்மளை அளவையே வச்சுருவார் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டிரெக்டர். ஏன்னா அவர் தான் வந்து என்ன சொல்கிறது, பொதுவாக சில டிரெக்டர்ஸ்லாம் வந்து இவங்கக்கிட்ட எப்படியும் மணிரத்னம் சார் நடிக்க வச்சுருவார், கௌதம் மேனன் சார் நடிக்க வச்சுருவார், அந்த மாதிரி அவர் நட்டுதேவ். பட் ரொம்ப சந்தோஷம், இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் நட்டு ப்ரோ, நம்ம மொரட்டு சிங்கல் ப்ரோ. ஏன்னா அவரோட யார் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒரு கடைசி வரைக்கும் ஒரு எனர்ஜி ஒன்று கேரி அவுட் ஆகும். ஏன்னா அவர் எனர்ஜி எனர்ஜின்னு சொல்லி சொல்லி அந்த எனர்ஜியை கொண்டு வந்துடுவார். அதுதான் அந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு இதெல்லாம் அந்த பாடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து ஒருத்தவர் எழுத வச்சோம். வாலி சார்லாம் கூட எழுதியிருக்காரு நிறையா, அவர் எழுதும்போது கூட வந்து ஒரு பேப்பர் வச்சு தான் எழுதுவார். ஆனால் இந்த வாலி எழுதும்போது ஒரு காலி பேப்பர் கூட இல்லாமல் தான் வந்து எழுதுவார், அப்படி தான் ஸ்டுடியோக்கு வருவார். ஸோ ஒரு பாடல் எழுதி வச்சோம், எல்லா பாடல்களுமே இவரே எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பாடல்களுமே வந்து டைரக்டரோட உட்காந்து சீனை கேட்டு கேட்டு, ஓ அதான் ப்ரோ அப்படி அப்படின்னு சொல்லி எழுதிடுவார். எப்படி ப்ரோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னு டேரக்டர்கிட்ட கேட்பார். ப்ரோ நீங்கள் சொன்னது தான் எழுதுறேன்னு சொல்லி அங்கேயே எழுதி கொடுக்குற ஒரே லிரிசிஸ்ட் இவராக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு, மிர்ச்சி விஜய். ஓகே பட் தேங்க்யூ ஸோ மச் சோனிக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் டு மீ. அண்ட் சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், அவங்களும் ஃபேமிலி மாதிரி, அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஃபைனலி டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். I don't know from where to start. First of all, ICT Ganeshan sir, thank you so much. Enana first actually na komali panam pado pana munnadiye na puppy pana sign pannadhu. And for your family movie, considering it's Varun's movie and everybody who's done in the film are so close to you, you still decided to cast a new heroine and it became me. So adukku really really thank you so much from my side. And that happened and then Komali happened after that. So yeah, rest is history. Thank you so much Nattu sir for thinking that I'm apt for this film. In the film ku I don't know in performance eppadi irukku enak theriyadhu ungale sollano ana I know that this film has a lot of scope for me as a actor, as how I saw the character. Ramya was beautiful as a character and thank you so much Padi sir, you captured Ramya. And and Varun, before thanking Padi sir, Varun, his and my amazing chemistry, I think you've captured it really 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 well. Thank you so much for working with us as our DOP and never getting angry on the set. You, we've never seen you angry, we've always been patient. Evlo patient ah, slow ah, calm ah, full set. You never ever got on your nerves. Thank you so much for that. Editor Richie sir, thank you so much for being a part of this movie. I haven't known you that much, but for how much I've known you and how much I've watched the film, I really 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 like it. Thank you. And Varun Pati Solununa, I know Varun for almost from the time we started Komali, or 9 months 10 months aachu illa from the time I met him. From that time I met him, okay, one year aachu. And from that time to now ava kuda na romba we are really close friends. And the whole time we've never fought, we've never had an argument, we've never ever had anything bad between both of us. And I think that chemistry you will all see on screen for sure. I want to thank my team. Pavi, thank you so much for the makeup. Balajiana, thank you so much for everything. Shyam, thank you so much for promotions and everything that you're doing. Achu, wherever you are, thank you. Achu, okay, thank you. I hope I haven't missed anybody except the music director. Yeah, yeah, I'm coming back to the music director. Music pathi sollanona in the film la music da in musical la po in the full of film 1 hour 50 minutes, you won't get to know how it got over only. And I think big thanks to the music director for the same. Five songs, 4 really big singers, everybody has sung really well, and that credit goes to Dharan definitely, because he, because of him only they've all come and sung for us.
So thank you so much. I mean, of course it's because of you. Thank you so much. And I hope I haven't missed anybody. Thank you so much for considering me family, Varun's family, and treating me really, really well. And finally, press. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னா கோமாளி ஆஃப்டர் இட்ஸ் கம் எவ்ரிபடி இஸ் டேக்கின் மீ சோ வெல் அண்ட் ஐ ஹோப் ஆஃப்டர் பப்பி ஆல்சோ எவ்ரிபடி டேக்ஸ் மீ இன் த சேம் வே. தேங்க்ஸ் அ லாட். ஸோ இங்கே வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம்னு சொன்னால் நீங்கள் தலையிலே கொட்டுவீங்கன்னு தெரியும். அப்போ நீ யாரான்னு கேட்பீங்க. ஏன்னா நான் உங்கள் கூட இங்கே நின்றுதான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுறதுக்கு போனோம், அந்த பாட்டு எழுதியாச்சு முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கேயோ ஊருக்கு போகிறோம். மச்சா ரெண்டாவது பாட்டும் எழுத கூப்பிட்டுருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். எப்படா ஏமாத்திர உனக்கு எழுத்து தெரியுன்ற மாதிரி அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்டு. ஸோ டைரக்டர் ஃபஸ்ட்டு பாட்டு முடிச்சவொன்னு ஒரு வார்த்தை சொன்னார், செம்ம தலைவா மனசில் இருக்கிறத அப்படியே எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு. அவருக்கு அப்புறம் நான் சொன்னேன், ரெண்டு தடவை பாராட்டினார் நல்லா இருந்தது, மூணாவது தடவை சொல்லிட்டேன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், ஏங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், இவ்வளோ நேரம் உங்களை ஏமாத்திட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தாங்க பேப்பர் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னேன். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே ஃபுல்லாக சொல்லுவார், இந்த பாட்டு தலைவா பெசநகர் பீச்சு, ஹீரோ இந்த சைடு நின்று இருக்காரு, ஹீரோயின் அங்கே நடந்து வராங்க, சாயந்தரம் டைம், ஹீரோயின் புடவை கட்டியிருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை சாரியில் பார்க்குறாருனா நான் அப்படியே ஒரு ஒரு லைனாக எழுதி வச்சுருவேன், அந்த சாலை ஓரம் வந்தி சாயம் நேரம் உன் சேலை ஆடுதே நெஞ்சம் பாடுதே. ஓகே அடுத்தது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் முடிச்சுட்டு அவ்வளோதான் தலைவா எழுதுங்கன்ட்டு போயிட்டார். ஒரு நாள் நான் அப்படியே உட்காந்துருக்கேன் ஸ்கூல் போய் ஹோம்ஒர்க் முடிக்காத மாதிரி, யோ நீ வந்து அடுத்து என்ன சீன் சொன்னாதான் அதை அப்படியே திருப்பி எழுதி ஏமாற்ற முடியும். அப்புறம் அந்த தலைவா எழுதிட்டீங்களா, இல்லை தலைவா அது சின்ன இதாகிடுச்சு, நீங்கள் வாங்கலாம் சேர்ந்து எழுதிடலாம் அப்படின்னு. சரி அப்புறம் அவங்க பேசிக்கவே மாட்டாங்க தலைவா, கிட்டே வந்து நிற்பாங்க, அப்படியே துடிப்பார் ஹீரோ, ஏன்னா மொரட்டு சிங் இல்லைன்னா, நீ பேசானோடி என்னை கொல்லும்படி இப்படியே வேஷம் போடுது, என்னை கட்டி அழுது, எப்படி அது ஒரு 12 லைன் இப்படியே ஏமாற்றி ஒரு 12 லைன் எழுதி கையில் கொடுத்தோடனே லவ் யூ தலைவா ஃபஸ்ட்டு சூப்பர் தலைவான்ட்டார். ஓகே ஃபஸ்ட்டு பாட்டுக்கு தப்பிச்சோம், ரெண்டாவது பாட்டுக்கு லைட்டாக சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு எழுதிட்டு வாங்கன்ட்டார். நமக்கா எழுதிட்டு வர சொன்னாலே நம்ம கதை கஷ்டம். சரி இதே மாதிரி தான், பேப்பர் இருக்காது பென்னும் இருக்காது, நேராக போன ஸ்டுடியோக்கு ஒரு பேப்பர் பெண் எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஒரு உள்ளே வந்தார், தலைவா எழுதிட்டு வந்துட்டீங்களான்னாரு. தோ போயினே இருக்கு தலைவான் தரன் ப்ரோ வந்தார், முடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. உள்ள பேப்பரில் ஒரு லைன் இல்லை. அதே மாதிரி திருப்பி உட்காந்த தலை, நீங்கள் என்ன சொன்னீங்கண்ணே தலைவா, இது ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறான் தலைவா அப்படின்னு டியூன் போடுங்க அப்படின்னு போட்டார். பேஷனை தேடி போகிறான் பாரு, ஈஸ் கொண்டு போய் இந்த சூப்பர் ஸ்டார் அதான் தலைவா பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எழுதினோட்ட வீட்டிலேருந்து நான் அப்போ எழுதி காமிச்சிட்டேன். அது சூப்பர் இது அப்படியே முடிங்கன்னார். இப்படியே போனோம், லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வந்து சோகமான பாட்டு, நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்குது டியூனு, ஏன்னா நமக்கு நம்ம ஒன்று எழுதணும்னு நினச்சோம், நம்ம 4 எழுதிட்டோம் அது சிறப்பு, அதுவும் யார் யார் பாடுறான்னு கேட்டேன், ஒன்று அணிடுவது ஓகே இந்த சைடு திரும்பி பார்த்தா லெஃப்டில் பூஸ் ரைட்டில் பூஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே செலிப்ரிட்டி சிங்கர் தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு சோகமான பாட்டு, இவ்வளோ நமக்காக பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணோம்னு என்ன சொன்னேன், டியூன் சூப்பராக இருக்குங்க, சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுவும் செம்மையாக இருக்குங்க, நான் நீங்கள் எழுதுங்கன்னார், வேணாங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நல்ல லிரிசிஸ்ட்டாக நம்ம தேடி நல்ல பாட்டு ஒன்று இருக்குன்றப்போ ஜாலியாக எழுதிட்டோம், ஃபன்னாக வந்திருக்கு அதெல்லாம் செம்ம ஹாப்பி, பட் பயங்கர சென்சிபிளாக இருக்கணும் இந்த பாட்டு, இதுக்காக தேடலான்னும் ஏன் தலைவா நீங்கள் சோகமாக ட்ரை பண்ணுங்கள் தலைவானாரு. நான் பண்ணல, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போன போயிட்டேன், போயிட்டு வந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணார், என்ன தலைவா ஆளே காணோம், ஆமாம் ஈவெண்ட்டு தலைவா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போயிட்டோம், இப்போ எங்கே இருக்கீங்க, இப்போ தான் லேண்ட் ஆனேன், அப்படியே வாங்கலை ஸ்டுடியோக்குன்னார். இல்லை தலைவா இப்போ தான் வரேன் கொஞ்சம் லேட் ஆகும். சரி ஒரு 1 ஹவர் கழிச்சு திருப்பி ஃபோன், என்னடா இருந்தாலும் உடவே மாட்டேறாரு சொல்லிட்டு, சரி இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறார் சும்மா போய்ட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு நாளைக்கு எழுதுறோன்னு சொல்லிட்டு வந்துடுவோன்னு பார்த்தா சோகமான சீனு, நீ சோகமாக இருந்தால் தானே எழுதுவேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிட்டு 2:30 மணி வரைக்கும் என்ன சும்மா உட்கார வச்சு அவர் எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாரு பார்க்க வச்சு அமைதியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏய் இந்த வே லைட்டு அங்கே வீணார், எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தார் 2:30 மணிக்கு, தலைவா எப்படி இந்த ட்ரிப்லாம் சூப்பராக தெரியும், இதான் பாட்டு எழுதிருக்கேன், உண்மையிலே அந்த டைம் சோகமாக தான் இருந்தேன், 2:30 மணி வரைக்கும் யாரும் இல்லாமல் ஓரமாக உட்காந்து அதுக்கப்புறம் ஒன்று எழுதி கொடுத்தேன். ஸோ இவ்வளோ ஜாலியாக எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுத்தவங்க, இந்த மாதிரியும் ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்றது எனக்கு சான்ஸ் கொடுத்த தரன் அவர்களுக்கும் எங்களுடைய டிரெக்டர் மொரட்டு சிங்கிள் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை கௌதம் மேனன் சார் பாடி கொடுத்துருக்காரு, இவ்வளோத்துக்கும் காரணமாக தான் எங்களுக்கு ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த டைமில் சின்ன நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாட்டு யார் வேணால் எழுதலாம், படம் யார் வேணால் எழுதலாம், அது நல்லாயிருக்கு நீங்கள் எழுதினா தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எப்பயுமே உங்கள்கிட்ட தான் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறது தான், பிரியாணி எந்த கடையில் வேணால் சூப்பராக இருக்கலாம், நான் தட்டுற சவுண்டு கேட்டால் தான் வந்து சாப்பிடுவாங்கன்னு. ஸோ எல்லா நல்ல விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ஏதாவது பண்ண விஷயமா இருந்தால் இங்கே கீழே விட்டு தம்பி இது நல்லா இருந்தது அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு தொடர்ந்து அட்வைஸ் பண்ணுவீங்க, இன்னும் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், நன்றி. ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ்.